வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக நாம் மனித உடலில் இரத்தத்தில் உள்ள சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். மனித உடலில் கொழுப்பு சத்து சேரும்போது என்ன நடக்கின்றது? மனித உடலில் கொழுப்பு சத்து சேராத போது அல்லது உடலில் அமிலத்தன்மை அதிகமாகும் போது, இரத்தத்தில் காரத்தன்மை அதிகமாகும் போது என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன, இதை பற்றி நாம் சில விஷயங்களை பார்ப்போம். நம்முடைய இரத்தத்தில் பிஎச் லெவல் என்று சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லிட்டு. பிஎச் லெவல் என்பது 7.34 7.44 அப்படின்றது ஒரு அளவு வச்சுருக்காங்க. இதனோட அளவு என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, 7.34 மேலே போகக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா, அதாவது அமிலத்திலிருந்து காரத்தன்மைக்கு போகக்கூடிய நிலை. அது 7.44 மேலே பார்த்திங்கன்னா பியூர்லி அல்கலைன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கும்போது கிராஃப்னு சொல்லிட்டு போடுவோம், அதாவது ப்ளஸ் மாதிரி கோட்டு போட்டு ஜீரோ போட்டுட்டு அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஜீரோ போட்டிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்த ஒரு உதாரணத்துக்கு நான் 7 என்ற வேர்டு போடுறேன். அந்த 7 என்றது என்ன அப்படின்னா தண்ணீர். தண்ணீர் வந்து அமிலமும் அல்ல காரமும் அல்ல, தண்ணீர் பொறுத்த வரைக்கும் அது வந்து நியூட்ரல். அப்போது தண்ணீர் குடிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அது எப்படி எடுக்கணுன்றது ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்ல வரும் அப்படின்னா, அந்த பிஹெச் லெவலில் 7.34 அப்படின்ற அளவுக்குள்ளே இருக்கும்போது நம்ம உடம்புல இரத்தத்தில் உணவுக்கூடிய உணவுகளோட சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்களுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு அனுமதி நிலை. அந்த அனுமதி நிலையை வந்து பார்த்திங்கன்னா மனித உடலில் வந்து குறையும் போது மனிதன் உடம்பு அந்த அமிலத்தன்மை அதிகமாகும், அதாவது அசிடிக் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த அசிடிக் பாடியினோட லெவல் என்ன, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பரோட்டாவோ இல்லை வந்து இந்த பேக்கரி ஐட்டங்களோ சாப்பிடும்போது மைதாவில் தயாரிக்கக்கூடிய உணவு, ஒரு செவுத்தில் ஒரு போஸ்டர் ஒட்டக்கூடிய பசை சார்ந்த உணவு, அந்த உணவை வந்து நம்ம உடம்புல விட்டு மொழும்போது நம்ம பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 5 கீழே போயிடுது. அந்த 5 கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மனித உடல் வந்து செரிமானமும் ரொம்ப பாதிக்கப்படுது, பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படுது. பிஹெச் லெவல் குறைஞ்சினே போகும்போது மனித உடல் நோய்வாய்ப்படுறது யாருமே தடுக்க முடியாது. இதை வந்து இன்னைக்கு வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. பல விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாடர்ன் சயின்ஸில் ஒரு மனிதனுக்கு ஒரு காய்ச்சல் என்று அதுக்காக ஏதாவது நோய் வந்தால் அதற்கு வந்து பிஹெச் லெவல் பார்த்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம் என்று அமெரிக்காவில் சில இடத்துல இது மாதிரி விஷயங்கள் வந்துருக்கு. உதாரணமாக ஒரு வீட்டில் 5 பேர் காய்ச்சல், 5 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மருந்தை மட்டும் வழங்குவார்கள் ஆங்கில மருத்துவத்தில். இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் இன்றைக்கு வந்து மாறிக்கொண்டு வருகிறது. இந்த பிஹெச் லெவல் என்பது என்ன அப்படின்னா, காரத்தன்மை சார்ந்த உணவுகளை உட்கொள்ளும் போது மனித உடலினோட ஆரோக்கியம் மேம்படுது. இப்போ காரத்தன்மையான உணவுகள் அமிலத்தன்மையான உணவுகள் இந்த ரெண்டு உணவுகளுக்கும் சமநிலை என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒட்டக்கூடிய உணவுகள் ஓரளவுக்கு ஒட்டக்கூடிய உணவுகள் அனைத்து அமிலத்தன்மையான உணவுகள். எப்படி சார் நான் எடுத்துக்கிறது அப்படின்னா, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிரிஞ்சி சாதம் சாப்பிட்றீங்க இல்லை வந்து ஒரு தேங்காய் சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இவையெல்லாம் கையில் ஒட்டக்கூடிய நிலை இருக்குது. ஒரு மோர் சாதம் உங்கள் கையில் ஒட்டாது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசம் சாதம் உங்கள் கையில் ஒட்டாது. இதெல்லாம் வந்து அடிப்படை நீர் சத்து சார்ந்த உணவுகள் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து காரத்தன்மையை தான் விளைவிக்கும். ஒரு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு உடம்பு ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரார் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு அவர் வெறும் ரசம் சாதமே கொடுத்தா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேதி ஆகிறது ரொம்ப காமன். என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ரசமானது மிளகு சீரகம் பூண்டு சீரகம் இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால மனித உடலில் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்க வைக்காது, வெளியே தள்ளிடும். இதே நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருந்தினராக வரவருக்கு வெறும் ஒரு 4 நாளைக்கு வெறும் புளி சாதம் மட்டுமே கொடுத்தா, 3 வேளையுமே தராமல் புளி சாதமே கொடுத்தா மோஷன் வராது, உடம்புல எங்கே தொட்டாலும் அவசப்படுவார், ரொம்ப வேதனையோடு இருப்பாங்க. ஒரு புளிப்புத்தன்மை என்பது உடம்புல தங்க வைக்கக்கூடிய நிலை, உடம்புல வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணக்கூடிய நிலை இருக்குது. இதே காரத்தன்மை என்பது உடம்புல கழிவுகளை தக்க வைக்கல வெளியேற்றுது. ஆனால் மனித உடல் காரத்தன்மை அதிகமானாலும் நோய்வாய்ப்படும், அமிலத்தன்மை அதிகமானாலும் நோய்வாய்ப்படும். இதை வந்து நம்ம மருத்துவத்தில் இன்றைக்கி பார்க்கலாம். இதனுடைய தன்மை என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிஹெச் லெவல் பேலன்சிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ பிஹெச் லெவல் பேலன்சிங் அப்படின்னா, இந்த பிஹெச் லெவல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புற வெப்ப சூழ்நிலை இருக்குது. பார்த்திங்கன்னா தமிழில் சொல்கிறது வந்து நம்மளுடைய வெப்பம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலையுதிர் காலம், பனிக்காலம், வெயில் காலம், மழை காலம்லாம் சொல்கிறோம். நீங்கள் இந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நம்ம உடம்போடு சம்மந்தப்பட்டிருக்கு. உதாரணமாக வெப்ப காலங்களில் நம்ம சமைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அனைத்தும் உணவு பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கும், நீர் சார்ந்த சத்துக்கள் அதிகமாக உட்கொள்வோம். இப்போ இதே உணவை மழை காலத்தில் சாப்பிட முடியாது, சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொந்தரவு அதிகமாகிடும். இந்த உடம்புல ப்ளஸுக்கு மைனஸ், மைனஸ்க்கு ப்ளஸ்ன்ற மாதிரி தான் இந்த உடம்பினோட அமைப்பு இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறோம், அதிகமான உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வேர்வை அதிகமாக வருது, உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்கவே முடியல அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பழங்களும் குளிர்ச்சியாக இருக்க விஷயங்கள் எடுக்கிறோம். இப்போ வந்து வெப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு எடுக்கும்போது பேலன்ஸ்ட் ஆகுது, உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன் வந்து ஆகாமல் உடம்பு வந்து நீர் சத்து பாதுகாக்கப்படுது. இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பிஹெச் லெவலில் உடம்புல மைனஸில் போகுது ரத்தத்தில் அப்படின்னா அந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெப்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது உதாரணமாக சொல்ல போனால் வச்சுங்களேன், வயிற்றில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் வந்து பாதிக்கப்படும். ஒரு உணவு ஒரு மனித உடலில் ஜீரணம் பாதிக்கப்படுறது அப்படின்றதுனோட அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மலத்தில் நமக்கு இயல்பாக தெரியும். மலத்தில் எப்படி சார் ஜீரணம்
உயிரினம் பாதிக்கப்படுறது தெரியும் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இயற்கை மருத்துவ ஆர்வலர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதனுடைய மலம் தண்ணீரில் போய் அந்த தொட்டியில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த மல தொட்டியில் போய் தண்ணீரில் கீழே போய் அந்த மலம் வக்காந்ததுன்னா அந்த மனிதன் உணவு உட்கொண்டு அந்த உடம்பினோட சத்துக்கள் உடம்பு உரியவில்லை என்பதற்கான அடை வெயிட் இருக்குன்னு அர்த்தம். அதே மலம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மிதந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு அந்த சத்தை சரியான முறையில் உறிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம சிறுகுடலில் வில்லான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு, அந்த இடத்துல சத்துக்கள் உரியக்கூடிய நிலை இருக்குது. இதற்கு முன்னாடி அடிப்படையாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடானா, உணவை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் நல்ல மென்று நொறுக்கி தின்னணும். இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் உட்காந்து பொறுமையாக ஒரு இட்லியாக அவன் சாப்பிட்டுக்கினே இருந்தானா அவனை சோம்பேறின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரியில்லை. ஏன்னா இந்த மனித உடலில் நீங்கள் உண்ணக்கூடிய உணவினோட அளவு முக்கியமல்ல, இந்த நம்மளுடைய ஆங்கிலத்தில் ஜான் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் மனித உடல் அசைஞ்சதுன்னா நீங்கள் ஒரு இட்லி கூட சாப்பிட்ருக்கலாம். 20 நிமிஷம் நீங்கள் வச்சு துண்டு 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 தானே சின்ன சின்னதாக கட் பண்ணி 20 நிமிஷம் கூட நீங்கள் ஜாவை அசைச்சிருக்கலாம். அப்படி நீங்கள் அசைச்சிங்கனாலே இந்த மூளை வந்து எனக்கு போதுமான அளவு உணவு கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிடுங்கன்னா ருசியாக இருக்குன்னா உணவு இஷ்டத்துக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ரெண்டு பிளேட் மூணு பிளேட் சாப்பிட்றாங்க. அவ்வளோ உணவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு கரைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த மனித உடலில் 30% ஒரு மனிதன் உணவை சாப்பிட்டு 70% கழிவு உடம்பு விட்டு வெளியேறல. ஒரு குழந்தையாக இருக்கும்போது குழந்தை வந்து தாய்ப்பால் குடிப்பாங்க, குடிச்ச சில மணி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மலம் வெளியேறும், திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க உடனே மலம் வேறும். ஒரு உணவு உட்கொண்டா உடம்பை விட்டு கழிவு வெளியேறணும்ன்றது இயற்கை நீதி, மனித உடலுக்கான சட்டம். ஆனால் மனிதன் 3 வேளை உணவை உட்கொண்டு 1 வேளை கூட காலை கடன் போக மாட்டேன்றாங்க. காலையில் போக மாட்டேன் சார், மத்தியானம் போகுது சார், சாயங்காலம் போகுது சார் அப்படின்றாங்க. அப்போ அந்த மனித உடலில் அந்த எலாஸ்டிக்சிட்டின்னு சொல்லக்கூடிய நிலை வந்து முழுவதுமாக பாதிக்கப்படுது. இதை பாதுகாக்கிறதுக்கான உணவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழ உணவுகள் இருக்கு. மலை உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழைப்பழத்தில் இருக்கு, ஏலக்கின்னு சொல்லக்கூடிய பழத்தில் இருக்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழம் நல்ல மோஷனை ஃப்ரீ பண்ணக்கூடிய உணவு. ஒருவேளை பப்பாளி பழம் உணவு இரவு மாத்திரமே நல்ல பழுத்த பப்பாளி பழம் கொடுத்தாங்கன்னா காலையில் 4-5 மணிக்கெலாம் ஒரு மனிதன் மலச்சிக்கலிலிருந்து விடுபட முடியும். அதே மாதிரி கீரை சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது பருப்பு புளி போடாமல் வெங்காயம் தக்காளி கடைஞ்சி எடுத்தாங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அதுக்கு உதாரணமாக வந்து குளிர்ச்சியான உடலாக இருந்தால் வெப்பமாக இருக்கக்கூடிய அரைக்கீரை கொடுக்கலாம், வெப்பமான உடலாக இருந்ததுன்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய முளைக்கீரை பயன்படுத்தலாம். உணவு மருத்துவம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். உணவு மருத்துவம் என்பது மனித உடலினுடைய வாழ்வாதாரமான விஷயம். வாழ்நாள் முழுதும் மனிதனுக்கு பிணி இல்லாமல் வாழ முடியும் என்று நம்முடைய திருவள்ளுவர் கூறியிருக்காங்க. இதை அனைவரும் பயன்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த பதிவில் பார்ப்போம். உணவு மருத்துவம் சார்ந்த சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும்.